ஹாய் ஃபோக்ஸ், இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி செஷன். என்ன அப்படின்னா, ஸோ நம்ம என்னவா இருக்குமோ அதுவாகவே நம்ம இருக்கணும், சரிங்களா? நம்ம வந்து யாரையும் எந்த விதத்துலையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்றது தான் யதார்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. சில விஷயங்கள், அதாவது நம்ம ரிச்சுவல்ஸ், இதிகாசம், புராணம் அப்படி இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஸ்டோரி. அது கூடவே இன்னொரு சீக்வன்ஸ், ரெண்டு சீக்வன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா, தேவர்கள் மூலம் ஒரு வானூர்தி வந்து அனுப்பப்படுது, சரிங்களா? அந்த வானூர்தியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவலோகத்துக்கு வந்து ஒரு மூணு பேரை கூப்பிட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா, அந்த வானூர்தியில் வர சொல்ல அவங்களுக்கு அந்த டெஸ்ட் வந்து நிகழ்த்தப்படும். அந்த டெஸ்ட்டில் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க தான் வந்து தேவலோகத்துக்கு வர முடியும். இதுதான் அதனோட கண்டிஷன். ஸோ இவங்க போகிறாங்க, மூணு பேரை வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து அவங்கள பிக் பண்ணிவிட்டு அந்த வானூர்தி வந்து வந்துக்கிட்டே இருக்குது, சரிங்களா? வந்துகிட்டே இருக்க சொல்ல என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, அந்த மூணு பேர் அந்த வானூர்தியில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த வானூர்தியில் போயிட்டே இருக்காங்க, கீழே வந்து பார்க்குறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு காட்டில் ஒரு மானை வந்து ஒரு புலி வந்து வேட்டையாடுது, சரிங்களா? புலி வேட்டையாடி அந்த மானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மானை கொன்று அந்த புலி வந்து அதனுடைய பசியை வந்து தணிக்குது. இதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது எவ்வளோ கொடுமையான செயல், ஒரு மானை வந்து ஒரு புலி வந்து வேட்டையாடி தின்றது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு, தவறு அப்படின்னு சொன்னோன்னா வானூர்தி வந்து ஷேக் பண்ணி அவரை கீழே தள்ளி விட்டுறது. ஒன்று, கொஞ்சம் தூரம் போனோன்னே அவர் மறுபடியும் வந்து ரெண்டாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை இது சரிதான், ஓகே, ஏன் அப்படின்னா அதனுடைய அதுக்காக தான், அதனுடைய இறைக்காக தான் மான் படைக்கப்பட்டிருக்குது, புலியோட இறைக்காக தான் மான் படைக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து என்ன காம்படிஷன் அப்படின்னா, இறை எந்த அளவுக்கு வந்து வேகமாக தப்பிக்கிறதோ அதிலிருந்து வந்து இந்த இறை வந்து புலிக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அதனால் அது புலி பண்ணது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னோன்னு என்ன பண்ணது, வானூர்தி மறுபடியும் ஷேக் பண்ணிவிட்டு அந்த சரின்னு சொன்னவரையும் கீழே தள்ளி விட்டுருது, தவறுன்னு சொன்னவரையும் தள்ளி விட்டுருச்சு, சரின்னு சொன்னவரையும் தள்ளி விட்டுருச்சு. இன்னொருத்தர் வந்து அமைதியாகவே வராரு. ஸோ அவர் வந்து அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டார், அவர் வந்து தேவலோகத்துக்கு போகிறாரு, சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறச்ச அவங்கவுங்களுக்கு அது சரி தவறு அப்படின்னு அமையும், சரிங்களா? நம்ம நம்மளோட ஒப்பீனியன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும். அதாவது இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலையோ நிகழ்விலையோ நம்மளுடைய மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் நீங்களாவே இருங்க அப்படின்றது தான் இதனுடைய கருத்து. ஓகே, யாராவது உங்களை கேட்காதவரையும் உங்களோட கருத்துக்கள் நீங்கள் வந்து சொல்ல தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் நீங்களாவே இருக்கிறது வந்து சாலச்சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சீக்வன்ஸ் ரெண்டு, சீக்வன்ஸ் ரெண்டில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தோளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ தூதர்கள் எப்பவுமே இருப்பாங்களாம், சரிங்களா? நமக்கு நடக்கிறது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வந்து மற்றவங்க யாருமே காரணம் கிடையாது. ஃபார் எவ்ரி திங் அண்ட் எனி திங் யூ ஆர் த ரீசன். எப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப அழகாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இவங்க ரெண்டு தேவ தூதர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு வந்து அவங்க ஆமாம் போடுவாங்க, ஓகேங்களா, சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ நல்லது நடக்குது அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவங்க வந்து வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கெட்டது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவங்க வந்து ஆமாம் சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அவங்களோட வேலையை என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்கன்றது முக்கியம், அவ்வளோதான். நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அது நல்லதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இவங்ககிட்ட கேட்பீங்க, அது நல்லது அப்படின்றப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்க, ஆமாம் நீங்கள் செய்யுங்க அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கெட்டது கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் இவங்ககிட்ட கேட்குறீங்க, சரிங்களா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே, சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்கணுன்றது நீங்கள் தான் பார்த்து என்ன சொல்கிறது கரெக்டாக கேட்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுடைய கடமை என்ன, ஸோ உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்ன எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி, இது எந்த அளவுக்கு வந்து நான் நரேட் பண்ணிருப்பேன்றது எனக்கு தெரியல, பட் என்ன அப்படின்னா கான்செப்ட் இது தான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அதுவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டோரி தான் இந்த சீக்வன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். சியர்ஸ்.